பிள்ளாய் எழுந்தீராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோஜி. எனக்கு எல்லா உபச்சாரமும் முடிச்சுட்டா சரி, ரொம்ப நாளா குழந்தைய பார்த்துட்டு இருந்தா மாடு கன்றுகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய வண்டி சக்கரத்தை பக்கத்துல வச்சுட்டு இந்த சக்கரம் இதுக்கு காப்பா இருக்கட்டும். ஏற்கனவே பூத்தனை வந்துட்டு போனதுல இருந்தே பயம் யசோதைக்கு, அதனால தனியா விடுறது இல்லை. இருந்தாலும் வேலையை பார்க்க வேண்டாமா, அதனால வண்டி சக்கரத்தை காவலா வச்சுட்டு இது பாத்துக்கட்டும்னு நான் அண்ணன் அகந்தான். அந்த பக்கம் போன உடனே சக்கடாசுரன் வந்தான். கண்ணன் தன்னுடைய திருவடிகளை உதச்சிட்டு இருக்கானோ இல்லையோ, இவனா வந்து இடிச்சிருந்து உதைத்த திருவடிகள்ல பட்டு பிராணம் படுத்து சக்கடாசுரனுக்கு அங்கேயும் ஒரு சண்டையும் கிடையாது. இப்போ பால் வரணுங்கிறதுக்காக திருவடிகளை உதச்சிருக்கான் கண்ணன். தான் ஏதோ உதச்சிருக்குச்சு, இவரை யார் குறுக்க வர சொன்னான்? கண்ணன் தான் குழந்தைங்கிறதுனால கைகால உதச்சிருக்கானோ இல்லையோ, அதனால இவர் குறுக்க வர தள்ளப்பட்டது பிராணம் படுத்து அழ்வார். உடனே பாட்டுல சொன்னார், இத்தனை நாளும் உன் திருவடிகள் எங்களுக்கு காப்பு நினைச்சிருந்தோம், இப்பதான் புரிஞ்சுட்டேன் உனக்கே உன் திருவடி தான் காப்புன்னு தெரிஞ்சுட்டேன்னார். பெருமானுடைய திருவடி நம்மளை காப்பாத்துறது மட்டுமல்ல, அவரை கூட அவனுடைய திருவடிகள் தானே காப்பாற்றி கொடுத்தது. திருக்காலாண்ட பெருமான்னு போசரம் நாள்களோர் நாலந்து திங்கள் அளவிலே எத்தனை மாசம் இருக்கும்? கண்ணன் சகடாசுரனை கொல்லச்சே ஈடும் வரியுடைய என் நம்பி பிறந்த ஏழு திங்களில்னு பாட்டு ஸ்பட்டமா தான் இருக்கு. ஏழு மாசத்து குழந்தை கண்ணன் அப்பொழுதுதான் முடித்தான்னு போசரம். சில இடத்துலயே ஒரு வயசா இருந்த அன்னைக்கு இது நடந்ததுன்னு சொல்லுவார்கள். ஆனா பாட்டுல ஸ்பட்டமா ஏழு மாசம் இருக்கார். பெரியாழ்வாரு ஏழு மாசம்னு பாடணும் இல்லையோ, பாட்டுல மறைச்சுட்டார் ஆழ்வார். நாள்களோர் நாலந்து திங்கள் அளவிலே, நாலஞ்சு மாசம் இருக்கலாம், நாள்களோர் நாலந்து திங்கள் அளவிலே ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கலாம்னு சொன்னார். ஏழுன்னு ஸ்பட்டமா சொல்லாமல் ஏன் நாலஞ்சுன்னார்? நாலா ஐந்தா நாலு அஞ்சு ஒன்பதா நாலஞ்சு இருபதா எத்தனை மாசம்னே தெரியாம கம்சன் நன்னா முழிக்கட்டும். நேர ஏழுனுட்டா, ஏழு வயசு குழந்தை சகடாசுரனை முடிச்சிருக்கணும்னா அவன்தான் கண்ணன். பிடின்னு சொல்லுவனும் இல்லையா கம்சன், சொல்லவே படாது, நாலஞ்சு திங்கள்னு சொல்லி வைப்போம், யாருன்னு தெரியாத சமப்பட்டம்னு மறைத்து பாடினார் அல்லவா. அந்த மறைப்பு பக்தனுக்கே உண்டான சிறந்த குணம். கண்ணனுக்கு என் வந்துருமோன்னா ஒண்ணு வந்துடாது, நமக்கு தான் வரும். இருந்தாலும் அதை நம்பாமல் கண்ணனுக்கு என்ன வருமோன்னு நினைத்தான் அல்லவா, அது பக்தனுக்கு உண்டான உயர்ந்த குணத்தை தெரிவித்தார். சகடாசுரனும் முடிக்கப்பட்டான். கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள்லாம் அற்புதமான சரித்திரம், ரொம்ப அழகான சரித்திரம். என்னுடைய நெஞ்சை எது உருக்கிறதுன்னு கேட்டா ஆழ்வார்னு சொன்னார், பெய்யும் பூங்குழல் பேய்முறையுண்ட பிள்ளை தேத்தமும் பேர்ந்தோர் சாடிர செய்ய பாதம் என்றால் செய்தனின் சிறுச்சேவகமும். சாடிர செய்ய பாதம், சிறுச்சேவகம் என்ன? ரொம்ப அல்ப வியாபாரம் அர்த்தம். சகடாசுரனு வதம் பண்றதுக்கு கண்ணன் பெரிய காரியத்துவமே பண்ணல, காலை தூக்கினான் அவன் அசுரன் மாண்டான்னு சொன்னான். அதுக்கு மேல அடுத்ததுதான் ரொம்ப உயர்ந்த சரித்திரம். எல்லாரும் இந்த கிருஷ்ணாவதாரம் என்னால் ஆவலோடு எதிர்பார்க்கிற சரித்திரம் என்னால் இது ஒரு சரித்திரம் தான். எதுன்னா நவநீத சௌரியம்னு சொல்லுவோம், அதுதான் நெய்யும் வார்த்தையுள் அன்னை கோகல் கொள்ள நீயும் தாமரை கண்கள் நீர்மல்க பையவேகே நிலையும் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே. பையவே நிலை என்னத்து என்னமாதான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். நவநீத சௌரிய விற்த்தாந்தம் இருக்கேன், இத்த அனுபவிக்காத ஆழ்வாரே கிடையாது. பொய்கை ஆழ்வார் தொடங்கி திருமங்கி ஆழ்வார் ஈராக அத்தனை ஆழ்வார்களும் ஒவ்வொரு ஆழ்வார் ஒரு ஒரு விதமா அனுபவிச்சிருக்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, இவர் சொன்னத்தை அவர் சொல்லல, அவர் சொன்னத்தை இவர் சொல்லல, இவ்வளவு புராணங்களை கூட இல்லவே இல்லை. ரொம்ப ஆச்சரியம், புராணங்கள்ல எதிரியுமே கண்ணன் இப்படி வெண்ணெய் ரொம்ப விரும்பி சாப்பிட்டானோ அடிக்கடி திருடி தின்றானோ அந்த மாதிரி சரித்திரங்களை அதிகமா சொல்லவே இல்லை அவர். ஆனால் ஆழ்வார்கள் தான் கொள்ள கொள்ளையாக அந்த சரித்திரத்தை அனுபவிக்கிறார். நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்